கட்டாங்கிற செடியை கட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம பழங்களோட வந்திருக்கு. இது நீங்க பார்த்த உடனே என்ன பம்பளி மாசான்னு கேட்டீங்க இல்லையா, எல்லோ பம்பளி மாசு மாதிரி தான் இருக்கு. பார்த்த ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு, ரொம்பவே ஸ்வீட்டா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா? நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்டது இல்லை சார், சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ஜூசியா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா வேற லெவல். நீங்க பாருங்க, இந்த செடியில கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிஞ்சுகள் இருக்கிறத பாக்கலாம். இது நம்ம ரொம்ப காலமா அந்த செடிகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்றோம், ஒரு பெரிய செடி ஆனா எவ்வளவு காய்கள் இருக்குங்கிறத நம்ம காமிக்கிறது அந்த வீடியோ. மெலிசான தோலா இருக்கு பழம், நம்ம சின்ன சைஸா இருக்கு, என்ன சின்ன செடி தான், தோல் மெலிசாவே இருக்குது பாருங்க. ஏன்னா வணக்கம், நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு நவம்பர் மாதம் வந்திருக்கக்கூடிய லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக பண்ணுறோம், அதாவது சின்ன செடிகள், மீடியம் சைஸ், பெரிய செடி, அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த எந்த செடிகளாக இருந்தாலுமே, ஒரு சின்ன செடியை நடுறதா இருந்தாலுமே, நம்ம ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பழம் எடுத்து அதில் முறையான மண்களை போட்டு, இல்லைனா மண் நல்லா இல்லைன்னா வேறு புது நல்ல தரமான மண்ணை போட்டு அதுக்கப்புறம் தான் செடிகளை நடணும். அதுக்கப்புறம் நட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம உரங்களை போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு பெரும்பாலும் நம்ம சென்னை போட்டி இருக்குது, நம்ம நர்சரி கூடுவாஞ்சேரியில், சென்னை பக்கத்தில், அதாவது தாம்பரத்துக்கு அடுத்து கூடுவாஞ்சேரியில் நம்ம நர்சரி இருக்குது. அதனால் சென்னை வாழ் மக்கள் தான் அதிகமாக நம்ம நர்சரியில் செடிகள் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி வாங்கக்கூடியவங்க பெரும்பாலும் எதிர்பார்க்குறது உடனே காய்க்கணும், உடனே அதில் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செடிகளை பெரிய செடிகளாக இருந்தாலும் சின்ன செடிகளாக இருந்தாலும் சரி, மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ஏன்னா சென்னை, இப்போ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டங்களுமே ரொம்ப ஒரு லேண்டு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் பெரும்பாலானவங்களை எல்லாருக்குமே செடிகள் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாராலையும் வளர்க்க முடியாமல் இருக்கிறது அந்த இடம் பிரச்சனை தான், இடம் பற்றாக்குறையினால தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாதிரி இடம் பற்றாக்குறை இருக்கிறவங்க எல்லா செடிகளையுமே, அதாவது செடிகளுடைய வயசை பொறுத்து அதை வந்து கண்டெய்னரை நம்ம செலக்ட் பண்ணி வளர்த்தோன்னா எல்லா செடிகளையுமே, தென்னை மரத்தை தவிர எல்லா செடிகளையுமே நான் வளர்க்கலான்னு சொல்லுவேன். ஏன்னா தென்னை மரங்கிறது வந்து நம்ம கட் பண்ணி வளர்க்க முடியாது, மற்ற எல்லா மரங்களுமே நான் கட் பண்ணி வளர்க்க முடியும், கவாத்து பண்ணி வளர்க்க முடியும். அதனால் எல்லாமே மாடியில் வளர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா முறையாக நமக்கு சொல்கிற மாதிரி அதில் மகசூல் கிடைக்கும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன செடிகள் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த லோனில் வந்த செடிகள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டேபிள் லெமன். இந்த டேபிள் லெமன் செடியை வந்து நம்ம சைனாவில் வந்து ஒரு வாசு செடின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வாசுங்கிறதே என்னென்னா மக்கள் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பொருள் இருந்தால், இப்போ ஒரு பொம்மை, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய கன்னத்தில் ஒரு போட்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த பொட்டை பார்த்தோன்னா அந்த குழந்தைய வந்து முழுசாக பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க, அப்போ திருஷ்டி படாதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒரு திருஷ்டி பரிகார செடி மாதிரி இது நிறைய காய்ச்சி இருக்கும் வீடுகளில் வைக்கும்போது. அது மாதிரி இருக்கிறதுனால ஜனங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இந்த செடி மேலே அந்த பார்வை போகிறதுனால திருஷ்டி படாது, வீட்டில் இருக்கிறவங்களும் திருஷ்டி படாதுங்கிறதுக்காக சைனாவில் வளர்ப்பாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு காய்க்கும். நீங்கள் பாருங்கள், இந்த செடியில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். இது நம்ம ரொம்ப காலமாக அந்த செடிகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய செடி ஆனால் எவ்வளோ காய்கள் இருக்குங்கிறத நம்ம காமிக்கிறது அந்த வீடியோ. இந்த எலுமிச்சை பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்புத்தன்மையோடு இருக்கும், ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும் அதனுடைய ஊறுகாய். எல்லாருமே வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அதுமாரி ஜூஸ் போடுறதும் அதனுடைய புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு பழம் இருந்தாலே ரெண்டு பேருக்கு ஜூஸ் போடலாம். ஒரு பழத்தோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெல்லிக்காயினுடைய அளவோட சின்ன சைஸ் தான், ஆனால் ஒரு பழம் இருந்தாலே நம்ம ரெண்டு பேருக்கு அதில் ஜூஸ் பண்ண முடியும், அந்தளவு புளிப்புத்தன்மையானது, விட்டமின் சி அதிகமாக உள்ள ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வீட் ஆரஞ்சு. இந்த பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆரஞ்சு வந்து இனிப்பா இல்லை சப்புன்னு இருக்குதுன்பாங்க, அதேமாதிரி காய்க்கலன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிலே காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுமாரி சின்ன செடிகளும் நம்மகிட்ட இருக்குது, இந்த பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம், இதுமாரி சின்ன செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். இதனுடைய பழங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தினுடைய வடிவத்தில் இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இனிப்போட இருக்கும். ஒரு அதை இப்போ சுளைகளை நம்ம பிரித்து பார்க்கலாம், நல்லா இனிப்போட இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இப்போ ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நம்ம கமலாரஞ்சு உரிகிற மாதிரி தான் வருது, தோல் ஈஸியாகவே வருது, ரொம்ப ஹார்டாக இல்லை, மெலிசான தோலாக இருக்குது பழம், நம்ம சின்ன சைஸாக இருக்குது, என்ன சின்ன செடி தான், தோல் மெலிசாகவே இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆரஞ்சு பழத்தை பொறுத்த வரைக்கும் செடிகளாக வீட்டில் வளர்க்க எல்லாருமே விருப்பப்படுவாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அதை செயல்படுத்த முடியல. இப்போ முதல் முறையாக நம்ம நர்சரியில் இந்தமாதிரி காய்களோட ஆரஞ்சு வந்திருக்கு. இதனுடைய பழம் டேஸ்ட்டையும் பார்த்துடலாம். இதனுடைய சுளைகள் எல்லாமே ஆரஞ்சு சுளைகள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்ம கமல ஆரஞ்சு மாதிரி கமல ஆரஞ்சு பிரிக்கும்போது நம்ம ஒரு பக்கம் 6 சுளைகள், இன்னொரு பக்கம் 5 வரும், இது அதுமாதிரி வருதான்னு பார்க்கலாம்.
ரெண்டு மூணு அஞ்சு ஆறு கூடுதலாகவே வருது. சுளையோட எண்ணிக்கை வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லேசான புளிப்புத்தன்மை இருக்குது. இது வந்து என்ன காரணம்னாக, பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவேன், பலாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் எல்லாமே நம்ம சின்ன செடிகளிலே அதனுடைய முழுமையான டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதை வச்சு நம்ம மார்க் கொடுக்க முடியாது. கொஞ்சம் செடி பெரிய செடி ஆகணும், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாக அது ஆகும். நம்ம செடிகளை நட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய உண்மையான சுவை நமக்கு தெரியும். அதேமாதிரி சில மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா நார்த்தன்மை இருக்கும். அந்த நார்த்தன்மையில் கூட நாளடைவில் அது அந்த நார்த்தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு செடிகள் வளரும்போது. அதேமாதிரி தான் இதுவும் நம்ம வீடுகளில் வளர்க்கலாம். ஓரளவு நம்ம வளரும்போது செடிகள் வந்து இனிப்புத்தன்மையோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் லெமன் செடி. இந்த ரெட் லெமன் செடி ஒரு புது வகையான செடி தான். நம்ம ஏற்கனவே நர்சரியில் வந்திருக்கு. கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி பெருசாக வரும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பழங்கள் வந்து பெருசாகவே இருக்கும். ஆனால் கலர் வந்து வெளிப்பக்கத்தில் நல்லா பழுக்கும் போது அந்த ரெட் கலர் வரும். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். பழத்தை நம்ம கட் பண்ணும்போது உள்ளே வந்து சதைப்பகுதி வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஜூஸ் பர்பஸ் தான், ஜூஸ் போடுறது தான் யூஸ் ஆகும். இது இனிப்புத்தன்மை இருக்காது, புளிப்புத்தன்மையாக தான் இருக்கும். இன்னும் நல்லா பழுக்கும் போது உங்களுக்கு நல்லா ரெடிஷ் ஆகும். ஒரு சுளைகளை பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு பழத்துடைய சுளைகள் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இது லெமன் வெரைட்டி தான், ரெட் லெமன் இதனுடைய பேர். விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விதைகளாக இருக்குது. விதைகளோடைய எண்ணிக்கையும் கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம், புளிக்குதா இன்னைக்குதான்னு. பயங்கர புளிப்பு. லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அந்த ஜூஸ் வந்து நம்ம சாதா இது மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் வந்து மட்டும்தான் ரெட் கலரில் இருக்கும். நம்ம கடந்த மூணு வருஷமாக அந்த செடிகளை சேர்ச் பண்ணுறோம். நிறைய அதிகமாக காய்க்கும். ஒரு மாடித்தோட்டத்தில் இருந்தால் நமக்கு இந்த லெமன் வாங்குகிற வேலையே இருக்காது ஜூஸ் போடுறதுக்கு. இந்த பழத்துங்களே யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கும்போது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு மூணு எத்தனை மாதம் இருக்குது மேடம் நம்ம கார்டன் பண்ணி? ஒன் இயர் ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயே சரி சரி. அவங்க ஒன் இயராக நம்ம அவங்களுக்கு கார்டன் பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக மாடித்தோட்டம் பண்ணி கொடுத்தோம். ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல சிம்பிளாக பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது நானும் அதான் சொல்கிறது. பொதுவாக நீங்கள் கூட நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்களேன், அதை பார்க்கலாம். நாங்கள் கார்டன் பண்ணும்போது பெரிய நெட்டு போடணும், கம்பி போடணும், அப்படி இப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் பட்ஜெட் சொன்னோன்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு. நான் அதனால் தான் யார்ட்டுமே அந்த நெட்டு போடுற ஷேர் நெட்டு மாடித்தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஷேர் நெட்டு போடலை இல்லை? போடலை. போடாமலாம் நல்ல ஈல்டு எடுக்கிறீங்களா? நல்ல ஈல்டு வருதுல்ல. என்னென்ன செடிகள் காய்கறிகள் வருது ஈல்டு? கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோக்காய், பச்சை மிளகாய். ஓகே, இதெல்லாம் நிறைய எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நீங்கள் அதை ஈல்டு எடுக்கிறீங்க. பாவக்காய், பாவக்காய் எடுக்கிறீங்க. பீர்க்கங்காய் எல்லாமே நிறைய எல்லா காய்கறியுமே வந்து போடலாங்க. சரி சரி. ஃப்ரூட்ஸில் என்ன வருது? நம்ம செடார்பே செடியெல்லாம் வச்சோம். செடார்பே நிறைய வருது. நிறைய வருது. ஸ்ட்ராபெரி கொய்யா வந்திருக்கு. தென் நாவல் வந்திருக்கு. டிராகன் வந்திருக்கு. ஓகே. ஆனா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டும் போட்டு நீங்க பண்ணல. ஒரு சிம்பிளானது தான் ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிக்கும் போது சிம்பிளா ஆரம்பிச்சீங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து நீங்களும் ஏதோ வருஷத்துல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி நர்சரிக்கு வரீங்க இல்லையா. இன்னைக்கு ஏதாச்சும் வந்திருக்கீங்க. அதே வந்து நீங்க அதை மேனேஜ் பண்ணி அதை பண்றீங்க. யார் பாத்துக்கிறா சார்? நீங்க பெங்களூர் பண்றீங்க சார். நீங்கள் தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா சார்? உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பொழுது டைம் பாஸ் மாதிரி. ஆனால் எப்படி அது உங்களுக்கு முதல்ல யாருக்கு ஆர்வம் இருந்து ஆரம்பிச்சிங்க? அவங்க தான் ஆர்வம். அவங்க ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும். பொதுவாக நாம்பளைங்க ஆரம்பித்தாங்க, ஜென்ஸ் ஆரம்பித்தா லேடிஸ் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம சொல்லுவோம். அவங்க ஆரம்பிக்கிறத நம்ம ஆரம்பித்தோன்னாக்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, அது டபுள் ஆகிடும். இப்போ அவங்க அறுவடை மட்டும் பண்ணுறாங்க, அறுவடை பண்ணி குழம்பு மட்டும் வைப்பாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது எல்லாமே உங்கள் வேலை தான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லையா. ஒரு நாளைக்கு நம்ம மாடிக்கு போகலான்னு எனக்கு வந்து. ஆமாம், அது தூக்கம் வராது. அதாவது அதுவும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு வேறு ஒன்றும். இப்போ கூடுவாஞ்சேரியில் தானே, கூடுவாஞ்சேரி காரம்பேடு போகிற வழியில் இருக்கீங்க. இப்போ அந்த இடங்களில் இருக்கவங்களும் இந்த கூடுவாஞ்சேரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது. இப்போ சிட்டியில் இருந்தால் கூட எங்கேயா ஒரு பார்க்கு இருக்குன்னு அப்படி போய் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். இது நம்ம வீட்டில் இருக்க பார்க்கே நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், செடிகள் எடுத்துக்கலாம். அதுமாரி கீரை, கிரீன்ஸ், அதை நீங்கள் கீரை நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. கிரீன் நீங்கள் வெஜிடேரியன். அப்புறம் கீரை, என்ன யூஸ் பண்றீங்க? புஷ் ஆரஞ்சு
நல்லா இருக்கா? ஏன் அங்க பாருங்க, எங்க புஷாரணி பாத்தீங்களா, அது கொஞ்சம் பெருசு உங்களது, இது செடி பெருசு, சின்ன செடி, ஆனா அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்குல்ல? இது வந்து நிறைய, இது நிறைய காய், இது நிறைய இருக்கு, அதுல கொஞ்சம் சின்ன, ஆனா உங்க வீட்டு தேவையான அளவுக்கு அது பழம் கொடுக்குது போதும். ஒரு பழம் பறிச்சா எத்தனை ஜூஸ் போடுவீங்க? ஒரு டம்ளர் ஈஸியா ஈஸியா வந்துருது. ஆனா அது நாங்க கூட சில இதோட கொஞ்சம் பெருசா இருந்தா கூட ரெண்டு பேர் போடலாம் ஜூஸ். ஆனா நீங்க இப்ப ஒரு டம்ளர் ஒரு பழம் கரெக்டா இருக்கு, ஆனா நல்லா டேஸ்டா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு. புளிப்பு ஜாஸ்தி, அது புளிப்பு ஜாஸ்தி. கொய்யா வந்து கொய்யா ரெண்டு மூணு கொய்யா இருக்கு. சரி சரி, டேஸ்ட் என்ன, சூப்பர் டேஸ்ட், ரொம்ப ஸ்வீட். அது என்ன காரணம்னா, இது கொய்யா எல்லாமே நான் உங்களுக்காக தயார் பண்ணது கிடையாது, எல்லாமே நம்ம கடையில் வாங்குறது தான். நீங்கள் மாடியில் வளர்க்கும் போது அந்த டேஸ்ட்டை மாறுது. நீங்களே வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்களே விவசாயி ஆகும்போது அந்த டேஸ்ட் வருது. நீங்கள் ஒன்று வந்து அர்காகிரன் வச்சுருக்கோம், குட்டி குட்டியாக காய்க்கும். இன்னொன்று என்ன ஒரு வெரைட்டி அப்படி வச்சிருக்கேன், அலகாபாத் சபைதா. அலகாபாத் சபைதா சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தைவான் கொய்யா சொல்கிற மாதிரி அது ஆப்பிள் மாதிரி வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். லலித் வச்சிருக்கோம், லலித் வச்சிருக்கீங்க இல்லையா? லலித் கொய்யா என்னென்னா, அது ஒரு நாட்டு கொய்யா மாதிரி, ஒரு விவசாயிகிட்டேருந்து சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை செலக்ட் பண்ணி விவசாயிகளுக்கு இந்த நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பண்ணையில் அதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர் வெரைட்டி, நல்ல மனமாக இருக்கும், சாப்பிடும்போதே அந்த மனத்தை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிங்க் இருக்கு உள்ள, பிங்க் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று வந்தது. ஆ, என்ன ட்ராகன் ஃப்ரூட் எப்படி இருந்தது? பிங்க், பிங்க் நல்லா இருந்தது, டேஸ்டாக இருந்தது, நல்ல பழமான ஃப்ரூட். கட் பண்ணோன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் எப்போ கட் பண்ணாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி, அதாவது நல்லா பழமாகிற முன்னாடியே கட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது ஒன்றும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு நம்ம தோட்டத்தில் வர்றது, நம்ம மாடியில் வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு, நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு, இந்த வியட்நாம் சாத்துக்குடி நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டைம் நமக்கு பெரிய செடியாக வந்திருக்கு காயோட, பாருங்க. ஓகே, செடிக்கு காய் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ஒன்று வருது, ஒன்று வருது சாத்துக்குடியில் வருது. அது நீங்கள் இப்போ கூடூர் சாத்துக்குடி நம்ம வச்சுருப்போம். ஆக்சுவலாக நம்ம வெரைட்டி தெரியல உங்களுக்கு, கூடூர் சாத்துக்குடி அது. அதை விட இது நிறையா ஜூஸ் இருக்கும், நல்லா சைஸ் பெருசாக வரும். இது சின்ன தொட்டியில் தான், எவ்வளோ சின்ன சைஸ் தொட்டி பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு காசு இருக்குது. இது ஒரு பழம் உங்களுக்கு கட் பண்ணி தரேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்ததுக்கு ஒரு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, உங்கள் எங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் டீ காஃபிலாம் கொடுக்குறீங்க, அதனால் நானும் ஏதாவது கொடுக்கணும். அதாவது நல்லா மெச்சூரிட்டி ஆகலை, ஏன்னா அந்த நம்ம கட் பண்ணும்போது தெரியுது பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி ஆனால் உங்களுக்கு இந்த இவ்வளோ வேஸ்டேஜ் வராது. ஒரு அரை விளைச்சல் தான் ஆச்சு, இப்படி கட்டி சாப்பிட்டுருவோம். ஆமாம், அரை காய் தான், முத்தலை ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, அந்த பிஞ்சு, அந்த முசம்பி ஜூஸ் வருது கேளுங்க. ஆக்சுவலாக அந்த உள்ள உள்ள சுளையை பார்த்தீங்கன்னா தெரியும், முத்தலைங்கிறது இதை பார்க்கும்போது தெரியும், அந்த விதையை பார்த்தாலும் தெரியும் முத்தலை. இருந்தாலும் நம்ம ஸ்வீட்டாக தான் இருக்கு, இது தோல் தடியாக தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, மேடம் அடுத்து நம்ம கிங் மால்ட்டாங்கிற செடியை கட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம பழங்களோட வந்திருக்கு. இது நீங்கள் பார்த்தோன்னே என்ன பம்பளி மாசம் கேட்டீங்க இல்லையா, எல்லோ பம்பளி மாசம் மாதிரி தான் இருக்குது. பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது, ஒரு 300-400 ரூபா வெயிட் இருக்கும். நாங்கள் தூக்கி பாருங்கள், வெயிட் பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்குது. எப்படி இருக்குது சுளைகள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த கலரில் இருக்குது கலர்? ஆமாம், நம்ம ஃபஸ்ட் டைம் இது, நம்ம நர்சரிக்கு ஃபஸ்ட் டைம், உங்களுக்குமே ஃபஸ்ட் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு, ம், நல்லா ஜூசி, பயங்கர ஜூசியாக இருக்குது, மாம்பழம் கட் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பர், வெரி குட், நல்லா ஜூஸ் அப்படியே இதாகுது. ஆமாம், கீழே வருது, கீழே கூட பயங்கரமாக இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ, இதை எடுத்து தரேன், இதில் தரேன். இது நம்ம சாத்துக்குடி உரிக்கிற மாதிரியே உரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வரும் இப்படி வருது. நான் ஃபஸ்ட் டைம் என்னால் கட் பண்ணேன், நான் தரேன், இப்படி தரேன். சரி, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, ம், ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கு, ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா? நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்டது இல்லை சார், சாப்பிட்டு சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு, ஜூஸியாக இருக்கு.
பயங்கரமா இருக்கு, பயங்கரமா வேற லெவல், வேற லெவல் இருக்கு. நல்லா பழுத்துருச்சு. இப்போ நீங்க வியட்நாம், நீங்க இவ்வளவு வேகமா பேச காரணம் என்னன்னா அந்த வியட்நாம் ஜூஸ் அது மலையல மெச்சூரிட்டி ஆகல. ஆமா, அதுவும் விளைஞ்சதுன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது நல்லா பழுத்துருச்சு, கனிஞ்சிச்சு அப்படி பார்த்துட்டு அதுல நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு.